வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூர்ல வந்து தொழிலாளர்களுக்கு வந்து ஊசி போட்டு இருக்காங்க. தடுப்பூசி போட்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு சோகமான கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது தொழிலாளர்களுக்கு இலவசமா ஊசி போறோம்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்துல வந்து கை வச்சு அவங்களுடைய வருமானத்துல சிக்கல் ஏற்படுத்துறாங்க தொழில் நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையான ஒரு போக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமா சிஇடியு தொழிற்சங்கம் அதோடைய பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம கேட்க போறோம். நம்ம தோழர் லைன்ல இருக்காரு. தோழர் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. தோழர், என்ன நடந்துட்டு இருக்கு திருப்பூர்ல? வணக்கம். நான் சிஇடியு சங்கத்தினுடைய பணியின் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கேன். பேசுங்க. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் குறைய குறைய திருப்பூர் மாநகரத்தில் தளர்வுகள் அறிவிச்சுட்டே வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு வந்து ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இருந்தாங்க. மாநில அரசுங்க அவங்களுடைய கருத்தை கவனத்தில் எடுத்துட்டு கூடுதலான முறையில் ஏற்றுமதி பிரிவுக்கு தளர்வுகள் கொடுத்துட்டு இன்றைக்கி 100% இயங்கலாங்கிற முறையில் மாநில அரசு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்கறது அவசியம்தான் இருந்தாலுமே நீங்கள் அந்த உங்கள் வீட்டை அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1 காலத்துக்குள்ளே தடுப்பூசி போடுவதை கம்பெனி நிறுவனங்கள் உத்தரவாதப்படுத்தணுங்கிற முறையில் மாநில அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை ஏற்றுவிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் இயங்கிட்டு இருக்குது. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த வருஷம் பூரா போட்டால் கூட முழுமையாக போட முடியாதுங்கிற நிலையில் தான் இருக்குது. ஆனால் ஏற்றுமதி பிரிவில் இருக்கக்கூடிய அந்த முதலாளியை கேட்டுக்கொண்டதற்காக சரி நீங்கள் ஃபேக்ட்ரி நடத்துங்க, ஆனால் தொழிலாளியை பூச்சி போடலாங்கிற முறையில் சொன்னதனுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அந்த பல நிர்வாகங்கள் ஊசி போடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க. தனியார் ஆஸ்பத்திரிகளோடு பேசி அவங்ககிட்ட இருந்து ஊசி போடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கம் எல்லாருக்கும் ஊசி போடுவதற்கான தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்கு. இப்போ சமீபமாக இப்போ ஒரு வார காலத்தில் என்ன தகவல் வந்துட்டுருக்குன்னு சொன்னால், பல ஃபேக்ட்ரிகளில் தடுப்பூசியை வந்து போடுறதுக்கு தொழிலாளிகளுடைய சம்பளத்தில் பிடிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. அது என்ன சம்பளத்தில் பிடிக்குன்னு சொன்னால், நேரடியாக சம்பளத்தில் பிடிக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அட்வான்ஸ் 500 அட்வான்ஸ் 1000 மருத்துவ ஊசி ஒரு டோஸ் ஊசி போடுறதுக்கு 1000 செலவாகுது. அதில் 500 கம்பெனி நிர்வாகம் ஏற்றுக்குது, 500 தொழிலாளி கொடுக்க வேணுங்கிற முறையில் சொல்லி 500 அட்வான்ஸ் வேணுங்கிற முறையில் பல தொழிலாளிகிட்ட வவுச்சர் வாங்குறாங்க அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி. இன்னும் சில ஃபேக்டரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்கள் சம்பளத்தில் 500 பிடிச்சிக்கலாங்கிற முறையில் தொழிலாளிகிட்ட எழுதி வாங்கி, இப்படி பரவலாக திருப்பூர் முழுவதும் நடந்துட்டுருக்கு. நம்முடைய கவனத்துக்கு 1-2 தான் வருது. ஆனால் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் பல பேர்கிட்ட பேசுகிற போது, ஆமாங்க எங்கள் கம்பெனியில் சம்பளத்தில் பிடிக்கிறாங்க பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பரவலாக இன்னைக்கு தகவல் வந்துட்டு. இது தொழிலாளிகளுடைய சம்பளத்தில் பிடிக்கிறதுங்கிறது சம்பள பட்டுவாடா சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்திற்கு விரோதமானது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பணியின் தொழிலாளி வாரம் பூரா டெய்லி ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 400 ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2400 ஸ்கில்டு லேபர் வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 500 ஒரு பெரிய தொகை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வேலை செய்யாமல் இப்போ தான் முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிருக்கிற போது, இந்த தொழிலாளியுடைய சம்பளத்தில் 500 பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்தி இது சட்டத்திற்கும் விரோதமானது. ஆனால் முதலாளி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதை சம்பளத்தில் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரியுமே அல்லது தொழிலாளிகளை ஒப்புக்கொண்ட மாதிரியுமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக்டரியில் விசாரிக்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எங்கள் தொழிலாளியும் எங்கள் சம்பளத்தில் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க அப்போ அந்த ஃபேக்டரியில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் வெளியில் ஊசி போட்டு வந்துடுங்க, அல்லது ஊசி போடக்கூடிய அளவுக்கு உடல்நிலைகளெல்லாம் ஊசி போட முடியாத நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யலாம், இல்லைன்னா ஊசி போட்டதுக்கு பிறகுதான் வேலை செய்யணுங்கிற போது அந்த தொழிலாளி வேறு வழி இல்லாமல் 500 கொடுத்துட்டு ஊசி போட வேண்டிய சூழலுங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது. இதை வந்து திருப்பூரில் பரவலாக நடந்துட்டு இருக்குது. மாநில அரசாங்கம் இலவசமாக எல்லாத்துக்கும் ஊசி போடுற போது இவங்க அவசரமாக ஃபேக்டரி நடத்தணுங்கிறதுக்காக தான் அனுமதி வாங்கி ஃபேக்டரி நடத்துகிறாங்க.
அப்ப அந்த தொழிலாளிகளுக்கு ஊசி போட வேண்டிய பொறுப்பு உற்பத்தியாளர்களுக்கு தானே தவிர, நீங்க அதை போய் அந்த செலவை வந்து தொழிலாளியினுடைய தலையில சுமத்துறது எந்த வகைகளுமா ஏற்புடையதல்ல, ஏற்றுக்க முடியாது, சட்டத்துக்குமா விரோதமானது. அப்போ வணிக உற்பத்தியாளர்கள் பல பேர் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி போடுறாங்க, நல்ல விஷயம். ஆனா ஒரு சில கம்பெனிகள் அப்படி போட்டிருக்கிறாங்க, இப்போ பரவலாக அதுவும் நடந்துட்டு இருக்குது. கேஜி ஆஸ்பத்திரியோட டைஅப் வச்சுக்கிட்டு அவங்க தடுப்பூசி போடுறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம பல நிறுவனங்கள் இப்படி தொழிலாளி சம்பளத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. இது தொழிலாளிகளுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. அந்த தொழிலாளி வந்து வெளியிலேயுமே இது குற்றச்சாட்டா புகாரா சொல்ல முடியாது. சொல்லிச்சுன்னு சொன்னா நீ வேலைக்கு வேண்டாம், நீ சம்பளத்துல பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா தான் நீ வேலை செய்யணுங்கிற போது, அப்ப அந்த தொழிலாளி இன்னைக்கு 1.5 மாசம் கழிச்சு வேலைக்கு வர்ற போது இருக்கிற வேலையும் நடந்துட்டு என்ன பண்றோங்கிற முறையில வேற வழி இல்லாம இன்னைக்கு அந்த சம்பளத்துல பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபேக்டரியில வேலை செய்யலாங்கிறத இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். கிரியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அரசு நிர்வாகம் இதுல தலையிட்டு இதை கண்காணிச்சு முறைப்படுத்துறதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இத தொழிலாளி மத்தியில் இந்த செய்திய கொண்டு போறது, எந்த தொழிலாளியும் சம்பளத்துல பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கூடாது. அப்படி ஏதாவது கட்டாயப்படுத்தி ஒரு நிறுவனத்துல சம்பளத்துல பிடிப்பேன்னு சொன்னாங்கன்னா உடனடியாக இந்த சங்கத்தை தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னா நாம அந்த சம்பளத்துல பிடிக்காம பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றோம்னு சொல்லி இன்னைக்கு நாம அறிவிச்சிருக்கிறோம். அப்படி திருப்பூர் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளியா இருந்தாலும் அப்படி சம்பளத்துல பிடிக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி பிடிக்கிறாங்க, வேற வழி இல்லாம நிர்பந்தம் உருவாக்கப்படுது, ஆகையினால நாங்க சம்பளத்துல பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறோங்கிற மாதிரி எப்படி ஏதாவது கம்பெனிகள் இருந்துன்னு சொன்னா உடனடியாக சிஐடி சங்கத்தை தொடர்பு கொள்ள வேணும். நாங்க அதுல தலையீடு பண்ணி அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் பிடிக்காம பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை நாம் செய்வோங்கிறதான் சொல்ல வேண்டியது. ரொம்ப நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு தொடர். அந்த எந்த தொடர்பு என்ன வந்து தொழிலாளர்கள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அந்த தொடர்பு என்ன சொல்லுங்களேன். 9171 5 5 1 7 7 5. நல்ல விழிப்புணர்வான ஒரு பதிவு தோழர். இது சம்பந்தமா பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இது சம்பந்தமா நல்ல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய சேவைகளுக்கு அடுத்த செய்திகளுக்கு எனக்கு தாலாசிப் நியூஸ் முக்கியத்துவம் தந்துட்டே இருக்கு. தொடர்ந்தே இருங்க தோழர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி. தாலாசிப் நேயர்களுக்கு நான் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். தேங்க்யூ.